நமது ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய விலையிறப்பெற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்றைய தினத்தில் அப்போஸ்தலர் நடவடிகள் 12வது அதிகாரத்தை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். அக்காலத்தில் ஏரோது ராஜா சபையில் சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாயிருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாயிருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையில் வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டு இருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஏறாவது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியில் பேதுரு 2 சங்கிலியினாலே கட்டப்பட்டு 2 சேவக நடுவிலே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்றறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையில் வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுங்க நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க் என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பேதுரு வாசற் கதவை தட்டினபோது ரோதை என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். அவர்கள், நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ, அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள், அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்தபோது அவனை கண்டு பிரமித்தார்கள். அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் கையமர்த்தி கர்த்தர் தன்னை காவலிலிருந்து விடுதலையாக்கிய விதத்தை அவர்களுக்கு விவரித்து, இந்த செய்தியை யாக்கோபுக்கும் சகோதரருக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி புறப்பட்டு வேறொரு இடத்திற்கு போனான். பொழுது விடிந்த பின்பு பேதுருவை குறித்து சேவகருக்குள்ளே உண்டான கலக்கம் கொஞ்சமல்ல. ஏரோது அவனை தேடியும் காணாமற் போனபோது காவற்காரரை விசாரணை செய்து அவர்களை கொலை செய்யும்படி கட்டளையிட்டு பின்பு யூதயா தேசத்தை விட்டு செசரியா பட்டணத்துக்கு போய் அங்கே வாசம் பண்ணினான். அக்காலத்திலே ஏரோது தீரியர் பேரிலும் சீதோனியர் பேரிலும் மிகவும் கோபமாயிருந்தான். தங்கள் தேசம் ராஜாவின் தேசத்தினால் போஷிக்கப்பட்டபடினால் அவர்கள் ஒருமனப்பட்டு அவனிடத்தில் வந்து ராஜாவின் வீட்டு விசாரணைக்காரனாகிய பிளாஸ்துவை தங்கள் வசமாக்கி சமாதானம் கேட்டு கொண்டார்கள். குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தமல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழு புழுத்து இறந்தான். தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. வர்ணபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மார்க்கு என்னும் மறுபேர் கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமை விட்டு திரும்பி வந்தார்கள். அப்போஸ்தலர் 12:1-4 வசனங்கள். பெரிய ஏரோதுவின் பேரன் ஏரோது அகிரிப்பா 1 சபையை துன்பப்படுத்த துவங்கினான். இதற்கு முன்பாக சனகரிப் சங்கம், யூதருடைய ஆலோசனை சங்கம்,
கிறிஸ்துவின் சபையை துன்பப்படுத்தியது. ஸ்தேவானை கொலை செய்தார்கள். சவுலின் மனமாற்றத்திற்கு பிறகு சபைகள் சமாதானம் பெற்றிருந்தன. இந்த சமாதானம் நீண்ட காலம் நீடிக்கவில்லை. இப்பொழுது அரசாங்கத்தின் தலையீடு சபைக்கு துன்பத்தை உண்டாக்கிற்று. ஏறது அகிரிப்பா ஒன்று என்பவன் அப்போஸ்தலனாகிய யாக்கோபை கொலை செய்தான். இவனுடைய மாமனாகிய ஏரோது அந்திப்பு யோவான் ஸ்நானகனை கொலை செய்தான். அதே பாணியில் ஏரோது அகிரிப்பா ஒன்று யாக்கோபை கொலை செய்தான். ஆலோசனை சங்கத்தாரும் யூதர்களில் முக்கியமானவர்களும் ஏரோதுவின் செயலை பாராட்டினார்கள். மத்தேயு 20:20-23 மரணத்தின் பாத்திரத்தை யாக்கோபு இவ்விதமாக பானம் பண்ணினான். யோவான் அப்போஸ்தலன் அதை பத்மத்தீவிலே நிறைவேற்றினான். யாக்கோபின் கொலையில் யூதர்கள் பிரியப்பட்டதினாலே ராஜா பேதுருவையும் பிடித்து சிறைச்சாலையில் வைத்தான். அந்த நாட்கள் புளிப்பில்லா அப்ப பண்டிகை மற்றும் பஸ்கா பண்டிகையின் நாட்களாயிருந்தபடினாலே அந்த பண்டிகை நாட்களில் கொலை செய்வது யூதர்களை புண்படுத்துவதாயிருக்கும். எனவே பண்டிகை நாள் முடிந்து மறுநாளிலே அவனை கொலை செய்யும்படி திட்டம் பண்ணினான். வகுப்புக்கு 9 ஒரு குழுவாகும். 4 பேர் அடங்கிய ஒரு குழு வகுப்பு என்று அழைக்கப்படும். பேதுருவை காவல் பண்ணும்படி 4 வகுப்புகளின் வசம், 4×4=16 பேதுருவை அந்த ஏரோது அகிரிப்பா ஒன்று ஒப்புவித்தான். மேலும் பேதுருவின் 2 கைகளிலும் 2 போர்ச்சேவகர்கள் தங்கள் சங்கிலியினால் பிணைத்து கொண்டிருந்தார்கள். மொத்தம் 18 பேர் பேதுருவை காவல் காக்கிறார்கள். ஒருவேளை அகிரிப்பா ராஜா இப்படி யோசித்திருந்திருப்பான், அந்த சனகரிப் சங்கத்தார் அப்போஸ்தலரை சரியாக காவல் பண்ணவில்லை, அதனால்தான் அப்போஸ்தலர்கள் தப்பி வித்து விட்டார்கள். இப்பொழுது தான் பண்ணுகிற காவலிலிருந்து யாராலும் தப்புவிக்க முடியாது என்று யோசித்திருந்திருப்பான். ஏரோது ராஜாவின் அரண்மனை சசரியா பட்டணத்தில் இருந்தது. பண்டிகை காலங்களில் அவன் எருசலேமுக்கு வரும்போது அவன் வந்தவுடனே யாக்கோபை கொலை செய்தான். 7 பண்டிகை முடிந்த பிற்பாடு தான் போவதற்கு முன்பாக பேதுருவை கொலை செய்துவிட வேண்டும் என்று தீர்மானித்திருந்தான். அப்போஸ்தலர் 12:5-17. பேதுரு 2 போர்ச்சேவகர் நடுவே படுத்து நித்திரை செய்து கொண்டிருந்தான். மறுநாளிலே தான் கொலை செய்யப்பட போகிறேன் என்கின்ற பயம் அவனுக்கு இருந்திருந்தால் அவன் நித்திரை செய்திருக்க மாட்டான். அல்லது தன்னுடைய பாலிய சிநேகிதன் யாக்கோபு கொலை செய்யப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்ட போது யாக்கோபினுடைய மரணம் பேதுருவை கலங்க பண்ணி இருந்தாலும் பேதுரு நித்திரை செய்திருக்க மாட்டான். ஆனால் பேதுரு சுகமாக படுத்து தூங்கினான் என்று தெரிகிறது. ஆகினாலே பேதுரு எதை குறித்தும் அங்கே கவலை கொள்ளாமல் தேவன் மேல் நம்பிக்கை கொண்டவராக இருக்கிறார். 4:18 நான் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்தேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை தாங்க பண்ணுகிறேன். கர்த்தருடைய தூதன் பேதுருவை விலாவிலே தட்டி எழுப்பினான். சங்கிலிகள் கழன்று விழுந்தது. பேதுருவனுடைய உடையை அவன் அணிந்து கொண்டு தனக்கு பின்னே வரும்படி தேவதூதன் பேதுருவிடம் சொன்னான். பேதுருவும் தேவதூதனும் 1 காவலையும் 2 காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற பெரிய இரும்பு கதவண்டையிலே அவர்கள் வந்தார்கள். அப்பொழுது அந்த பெரிய இரும்பு கதவு அவர்களுக்கு தானாய் திறவுண்டது. அதன் வழியாய் தேவதூதனும் பேதுருவும் வெளியேறி நடந்தார்கள். நடந்த அற்புதங்கள் என்ன? 1, தேவதூதன் பிரகாசித்த போது அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. 2, சங்கிலிகள் கழன்று விழுந்தது. அந்த சங்கிலிகளுடைய சாவி மேல் அதிகாரியிடம்தான் இருக்கும். ஆனால் தேவதூதன் வந்தபோது வெளிச்சமில்லாத அந்த அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. பேதுருவின் கையில் இருந்த சங்கிலிகள் கழன்று விழுந்தது. பெரிய அந்த இரும்பு கதவு தானாய் திறந்தது. 25 பேர், அதாவது 25 ஆண்கள் இருந்தால்தான் அந்த மெயின் கேட்டை வந்து திறந்து மூட முடியும்.
ஆனால் இது தானாக இப்பொழுது திறக்கிறது. பேதுரு தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்து தேவதூன் புண்ணே அவன் போனான். அவர்கள் ஒரு தெரு முழுவதுமாக நடந்து வந்தார்கள். பின்பு தேவதூதன் போய்விட்டான். பேதுருவுக்கு நினைவு வந்தபோதுதான் பேதுரு தான் காண்கிறது ஒரு தரிசனமல்ல, கர்த்தர் தன்னை விடுதலையாக்கும்படி ஒரு தேவதூதனை அனுப்பினான் என்பதை அவன் புரிந்து கொண்டான். இப்படி நிச்சயித்து கொண்டு அந்த தெருவிலே தனக்கு நெருக்கமான யோவான் மார்க்குவின் தாய் மரியாளுடைய வீடு அங்கே இருப்பதை நினைவு கூர்ந்து கர்த்தர் தன்னை விடுவித்த அதிசயத்தை அந்த வீட்டாருக்கு அறிவித்த பின்பு அங்கிருந்து போய்விடலாம் என்று எண்ணி யோசித்தான். பேதுரு கதவை தட்டினான். ரோதை என்னும் பெண் ஒற்றி கேட்க வந்தாள். ஏனென்றால் இரவிலே போர்ச்சேவகர் வந்து கிறிஸ்தவர்களை கைது செய்வது அக்கால வழக்கமாயிருந்தது. சபையார் அவனை நம்பவில்லை. அது ரோதை என்கிறதான அந்த பெண் பேதுரு தட்டி கொண்டிருக்கிறார், குரல் அவருடைய குரலாக இருக்கிறது என்று சபையாரிடத்தில் சொன்னபோது அவள் சொல்லுவதை அவர்கள் நம்பவில்லை. நீ பிதற்றுகிறாய் என்று சொன்னார்கள். அவளோ பேதுருதான் என்று சாதித்தாள். அதற்கு அவர்கள் பேதுருவனுடைய தூதனாயிருக்கலாம் என்றார்கள். என்றால் மத்தேயு 18:10 ஒவ்வொருவருக்கும் ஒரு தூதன் உண்டு என இயேசு சொன்னார். எபிரேயர் 1:14 அந்த வகையில் எபிரேயர் 1:14 இது சம்பந்தமான வசனம் இருக்கிறது. தேவ தூதர்கள் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள். அந்த வகையில் பேதுருவுக்கும் ஒரு தூதன் இருக்கிறான் என்று அந்த தூதனே பேதுருவை போல பேசி செயல்பட்டிருப்பான் என்கிற தவறான நம்பிக்கை ஜனங்கள் மத்தியில் இருந்தது. அவர்கள் கதவை திறந்தபோது பேதுருவை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். பேதுரு அவர்களை அமைதியாக்கும்படி செய்து கர்த்தர் தன்னை விடுவித்த வகையை விளக்கினான். இந்த செய்தியை எருசலேம் சபையின் மூப்பராகிய யாக்கோபுக்கும் மற்ற சபையாருக்கு அறிவிக்கும்படி சொல்லிவிட்டு பேதுரு அவ்விடத்தை விட்டு எங்கே போகிறேன் என்று அறிவிக்காமல் புறப்பட்டு போய்விட்டான். பேதுருவின் ஊழியம் இங்கே முடிந்து போகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பகுதியில் அப்போஸ்தலர் 12:18-25 விடியற் காலமான போது பேதுரு சிறைச்சாலையில் இல்லாததை கண்ட சேவகர்கள் அதிகமான பயமும் கலக்கமும் அடைந்தார்கள். பேதுருவுடைய இரண்டு கைகளிலும் பூட்டப்பட்ட சாவிகள் அங்கே அந்த சங்கிலிகள் கலந்திருந்தது. யார் அதனுடைய சாவியை அந்த போர்ச்சேவகரிடத்தில் இல்லையோ மேலான அதிகாரிகள் அதை வைத்து கொண்டிருப்பார்கள். வெளியே வரும்போது முதலாம் காவலிலே தப்பித்தாலும் இரண்டாம் காவலிலே மாட்டிக்கொள்வார்கள். ஒருவேளை இரண்டாம் காவலில் தப்பித்தாலும் பெரிய இரும்பு கதவண்டையில் கைதிகள் வரும்போது அந்த கதவை திறக்க முடியாமல் மாட்டிக்கொள்ளலாம். ஏனென்றால் அந்த கதவை திறக்கவும் மூடவும் 25 மனிதர்கள் தேவை. எனவே தப்பிப்போவதற்கு எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் இல்லை. பூட்டப்பட்ட கதவுகள் பூட்ட பிரகாரமாகவும் இராணுவ வீரர்கள் கதவுகளுக்கு வெளியே நின்றதாகவும் இருந்த விதமாகவே இருந்தது. எனவே போர்ச்சேவகர் கலக்கமடைந்தார்கள். ஏறாவது பேதுருவை தேடினான், கண்டுபிடிக்க முடியவில்லை. போர்ச்சேவகரை விசாரணை செய்து பேதுருவை காவல் காத்த அத்தனை பேரையும் கொலை செய்தான் அந்த ஏறாவது அகிரிப்பா 1. ரோமருடைய சட்டம் என்னவென்றால் ஒப்புவிக்கப்பட்ட கைதி தப்பித்தால் அதனுடைய பொறுப்பாளியாய் இருக்கிற அந்த போர்ச்சேவகன் அல்லது அந்த காவலாளி கொலை செய்யப்பட வேண்டும். ஏரோது பண்டிகையினால் முடிந்து பேதுருவை தேடி காணாததினாலே தோல்வியடைந்த முகத்தோடு செசரியாவுக்கு போனான். ரோம பேரரசன் கிளவுதிராயனுக்கு பாராட்டு விழா நடத்தும்படிக்காக அவன் தீவிரமாய் செசரியாவுக்கு போக வேண்டியதாயிருந்தது. ஏரோது ராஜா தீரு சீதோன் குடிமக்கள் மேல் கோபமாயிருந்தான். அந்த மக்கள் பாலஸ்தீன தேசத்திலிருந்து தானியம் வாங்கினபடியால் தான் பிழைக்க முடியும் என்கிற நிலையில் இருந்தார்கள். எனவே அவர்கள் செசரியாவுக்கு வந்து ஏரோதுவின் காரியதரிசி ஆகிய பிளாஸ்துவினிடத்தின் மூலமாய் ராஜாவினிடத்தில் சமாதானம் கேட்டுக்கொண்டார்கள்.
குறித்த காலத்திலே ஏரோது ராஜா வெள்ளி சரியால் செய்யப்பட்ட அங்கியை தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தான். சூரிய ஒளி கதிர்கள் அவன் மேல் படும் பொழுது அவன் பிரகாசமாய் ஜொலித்தான். ஜனங்கள் அவனை ஒரு கடவுளாக பார்ப்பதை போல் பார்த்தார்கள். அவன் அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது சில பேர் இது மனித சத்தமே அல்ல, தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவனால் நன்மை உண்டாகும்படி வந்திருந்த திரு சீதோனியனுடைய மக்கள் அவனுக்கு முன்பாக முகஸ்துதி பாடியிருப்பார்கள். நீதிமொழிகள் 26:28, லூக்கா 6:26. அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட யாக்கோபை கொலை செய்தபடியினால் பேதுருவை காவல் காத்து கொண்டிருந்த போர் சேவகர்கள் தவறு செய்யாமல் இருந்தும் அவர்களை கொலை செய்தபடியினாலும் கர்த்தருடைய தூதன் ஏரோதுவை அடித்தான். அவன் 5 நாள் தாங்க முடியாத வயிற்று வலியினால் பாதிக்கப்பட்டான். அவன் குடல்கள் புழுக்களாக மாறி வேதனையோடு கூட மரித்தான். இது நடந்தது KP 44. தேவ வசனம் வளர்ந்தது. சில பேர் சபைக்கு வந்தால் சபை வளரும், சில பேர் சபையை விட்டு வெளியேறினால் சபை வளரும். அதுபோல சில பேர் மரணமடைந்தால் திருவசனத்தை ஏற்றுக்கொள்ள மனமே இல்லாமல் திருவசனத்திற்கு எதிராக செயல்படுகிறவர்கள் மரணமடைந்தால் தேவவசனம் வளர்ச்சியடைய வாய்ப்புண்டாகும். பொறுமையாய் என்னோடு இந்த படிப்பில் இணைந்திருந்ததான உங்கள் யாவருக்கும் நன்றி கூறிக்கொள்ளுகிறேன். தேவனுக்கு சித்தமானால் நாம் இந்த படிப்பிலே தொடர்ந்து இணைந்திருப்போம். தேவன்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.